ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தொடர்ச்சியா என்எல்பி ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பாத்துக்கிட்டு வருகிறோம். இந்த வாரம் ஒரு லைஃப் கோச்சிங் செஷன் நடத்தலாமா? வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா மாடல் தான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஒரு தியரியை பார்த்தா கண்டிப்பா போர் அடிச்சிடும். ஆனா இந்த மாடலை அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் நீங்க முன்னேறதுக்கான பாதையையும் இது காட்டும். உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்துருந்தாலும் சரி, இல்ல உங்க பசங்களுக்கு நீங்க மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களோட ஃபியூச்சருக்கு கைட் பண்ணுவதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஸ்கூல் காலேஜ் படித்துக்கொண்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கே உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன என்பதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த க்ரோ மாடலை உபயோகிக்கலாம். இன்ஃபேக்ட் இது ஒரு அருமையான லீடர்ஷிப் டூல். நிறைய ஆர்கனைசேஷன்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களும் தன்னோட டீம் மெம்பர்ஸ் மோட்டிவேட் பண்ணதற்கு இந்த மாடலை உபயோகிப்பாங்க. அதுல நானும் ஒருத்தர். இப்போ இந்த க்ரோ மாடல்னா என்ன, எப்படி உபயோகிக்கலாம்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் மாடல்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த க்ரோ மாடலை 1980 அப்போ ஜான் விட்மோர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நாலு முக்கியமான ஸ்டெப்ஸை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஆக்ரனம் தான் இந்த க்ரோ. ஆக்ரனம்னா பல வார்த்தைகளை இருக்கிற முதல் எழுத்துக்கள் மட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு குறுகிய வார்த்தையா உருவாக்கப்பட்ட சொல் தான் ஆக்ரனம். அப்படின்னா க்ரோ என்ற வார்த்தையில முதல்ல இருக்கிற ஜி என்னன்னா கோல். தனக்கு என்ன வேணும் என்பதை அறியாமலேயே நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி லைஃபை லீட் பண்ணா ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது, வாழ்வதற்கான அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய இலக்கை முதல்ல நிர்ணயம் பண்றது வாழ்க்கையில முன்னேறதுக்கான முதல் ஸ்டெப் ஆகும். நீங்க என்ன அடைய விரும்புறீங்க, எவ்வளவு நாளுக்குள்ள உங்களோட கோல் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, உங்களோட கோல்ஸ் உண்மையிலேயே ரியலிஸ்டிக் ஆனதா? உதாரணம் கொடுக்கணும்னா அடுத்த வாரத்துக்குள்ள நான் நிலவுக்கு ராக்கெட்ல போய் ஆகணும் என்பது ரியலிஸ்டிக் கோல் இல்லல்ல. உங்களோட கோல் அடைஞ்சிட்டா என்ன மாதிரி பலன் கிடைக்கும், இப்படி உங்களோட இலக்கு சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் அளிக்க பாருங்க. நெக்ஸ்ட் ஆர் ஃபார் ரியாலிட்டி. உங்களோட கோல் என்னன்னு முடிவு பண்ணியாச்சு, ஆனா அந்த கோல் நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கா என்பதை பார்க்கணும். அதுக்கு உங்களோட தற்போதைய நிலைமை, இப்போ உள்ள ரியாலிட்டி என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். உங்களோட கோல் சம்பந்தமா என்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்க, எந்த விஷயம் எல்லாம் உங்களோட கோல்ஸ் அடைவதற்கு ஊக்கப்படுத்துது இல்ல டிமோட்டிவேட் பண்றது, உங்களுக்கு தடையா இருப்பது என்ன, உங்க கோலை அச்சீவ் பண்ணதுக்கு ஏற்ற ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கா, இப்படி கரண்ட் ரியாலிட்டி என்ன என்பதை ஆராய்ச்சி செய்யுங்க. ஓ ஃபார் ஆப்ஷன்ஸ். உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவதற்கு என்று ஒரு வழி வைத்திருப்பீங்கல்ல, அது மட்டும் இல்லாம வேற வழிகள் மூலமா சென்று உங்களோட இலக்கை அடைய முடியுமான்னு பாருங்க. ஒரு வழியை மட்டுமே சார்ந்திருப்பது நல்லது இல்லல. உதாரணத்துக்கு சினிமால பெரிய நடிகர் ஆகணும்னு கோல் வச்சிருந்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் கிட்ட போய் சான்ஸ் கேட்கறது மட்டும் நிறுத்திக்காம உங்களோட நடிப்பு திறன் எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன என்பதை ஆய்வு செய்யுங்க. பாப்புலர் மோட்டிவேஷன் குரு டோனி ராபின்ஸோட கோட்டைங்க நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க ஒரு விஷயத்தையே தொடர்ச்சியை செய்து கொண்டிருந்தீங்கன்னா ஒரே மாதிரி ரிசல்ட் தான் கிடைக்கும். பல ஆப்ஷன்ஸ் கொண்டு மாத்தி செயல்பட்டு பாருங்க, வெற்றிக்கான ரிசல்ட் கிடைப்பதிலையும் வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா டபிள்யூ ஃபார் வில். இதுதான் இருப்பதிலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. வேகமா ஓடக்கூடிய பல பேர் இருக்காங்க, ஆனா எல்லோராலையும் உசைன் போல்ட் மாதிரி ஆக முடியறது இல்லல. ஆஸ் அ லைஃப் கோச்சா இந்த விஷயத்துலதான் நான் அதிக கவனம் செலுத்துவேன். பிகாஸ் நம்ம பேசுற மத்தது எல்லாம் கோல்ஸா இருக்கட்டும், இல்ல ரியாலிட்டியா இருக்கட்டும், ஆப்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னொரு விஷயத்தை சார்ந்தது, கரெக்டா? ஆனா மன வலிமை என்பது தனக்குள்ள இருந்து உருவாகுவது. இந்த வில் பவரை மட்டும் கெயின் பண்ணிட்டா போதும், பிறகு எந்த ப்ராப்ளம் பத்தியும் கவலைப்பட வேணாம். எது வந்தாலும் பாத்துக்கலாம் என்ற போராடுற குணம் வந்துவிடும். உங்களோட கோல்ஸ் ஆப்ஷன் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டீங்க, ஆனா உங்க இலக்கை அடைவதற்கு எந்த அளவுக்கு நீங்க கமிட்டடா இருக்கீங்க. நிறைய பேர் டு டூ லிஸ்ட் எல்லாம் ஆப் எல்லாம் வச்சிருப்போம், கரெக்டா? ஆனா அதுல பல டாஸ்கை முடிக்காமலே வைத்திருப்போம். உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது இந்த வில் தான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க, எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போறீங்க, உங்களுடைய மெஷர் ஆஃப் சக்சஸ், நீங்க ஜெயிச்சதுல எதை வைத்து முடிவுக்கு வருவீங்க என்பதை நீங்க எக்ஸ்ப்ளோர் செய்தாக வேண்டும். கோச் சிட்டிஸ் கால் டு ஆக்ஷன்ல உங்களுடைய வேலையை சுலபமாக்குவதற்கு ஒர்க் ஷீட் கொடுத்திருக்கேன். அதுல இந்த க்ரோ மாடல் சம்பந்தமான கேள்விகள் உங்களால பார்க்க முடியும், அதுக்கு பதிலளிக்க பாருங்க. வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதை ஒரு தியரியா பார்க்காம உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு லைஃப் கோச்சோட முக்கியமான வேலையே இன்ஸ்பைரிங் பீப்புள் டு டேக் ஆக்ஷன். நீங்க உங்களுடைய கோல் சம்பந்தமான வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் தராது. நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க என்பதுல எனக்கு துளியின் சந்தேகம் இல்லை. ஸோ உங்களோட சக்சஸ் ஸ்டோரியை நீங்க கமெண்ட் பண்ணலாம், மற்றவங்களுக்கும் உங்களோட சக்சஸ் ஸ்டோரி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி தெரிந்து கொள்ளணும்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வேற வீடியோல கனெக்ட் பண்றேன். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.